Hi friends, welcome back to our channel. Already in our channel, la butterfly tabletop unboxing video puttukken. And the video link in the description box. இந்த வீடியோல இந்த கிரைண்டோட ஃபுல் ரிவ்யூ தாங்க பார்க்க போறோம். அதுல சொன்ன ஃபியூச்சர்ஸ்லாம் வந்து நமக்கு வொர்க் அவுட் ஆகுதா இந்த கிரைண்டர்ல அப்படின்றத ஜென்யூன் ரிவ்யூவா வந்து நான் போட போறேன். சோ கண்டிப்பா வந்து இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கண்டிப்பா இந்த கிரைண்டர் வந்து வர்த்தா நம்ம வாங்கலாமா இல்லையான்னு சொல்லிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு கரெக்டான ஐடியா கொடுக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து மாவு அரைக்கிறத பார்க்கலாம். நான் ஃபர்ஸ்ட் ஸ்டோன் அசம்பிளி பண்ணிட்டேன். தென் வந்து அதனுடைய நாப்பை வந்து இதில் நான் போட்டுடுறேன். இது வந்து திருகுற டைப் தாங்க. நீங்கள் மட்டும் அப்படியே வந்துட்டு ப்ரெஸ்லாம் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி திருகுற டைப் தான். ஓகே, நல்லா வந்து டைட்டாக திருகிடுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம உளுந்து இதில் எப்படி அரைக்குது அப்படின்றத பார்க்கலாம். நாங்கள் மாவு அரைக்கும் போது எப்பயுமே வந்துட்டு உளுந்து தான் ஃபர்ஸ்ட் அரைப்போம். நான் வந்துட்டு வீசம்படி ஒரு சின்ன படியாக இருக்கும் பாருங்கள், அதால் ஒரு படி வந்துட்டு உளுந்து எடுத்திருக்கேன். நான் இது வரைக்கும் மாவு அரைச்சது கிடையாது. ஸோ அத்தை அரைக்கும் போது நான் உங்களுக்கு வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ வந்துட்டு பாருங்கள், ரெண்டு நாளைக்கு தேவையான மாவு தான் வந்துட்டு நாங்கள் அரைக்க போகிறோம். உளுந்து எப்பயுமே ஒரே உரலில் தான் போட்டுருவோம். அரிசி தான் வந்துட்டு ரெண்டு உரலாக பிரித்து போடுவோம். இந்த மாதிரி உளுந்து போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுடலாம். தென் வந்துட்டு இந்த மாதிரி மூடி போட்டு மூடிடலாம். இது வந்துட்டு நம்ம டைம் செட் பண்ணுற ஆப்ஷன்லாம் கிடையாது. ஒன்லி வந்துட்டு ஸ்விட்ச் போட்டு ப்ரெஸ் பண்ணுற பட்டன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. உளுந்து நல்லாவே பூக்க மஞ்சி வருது. இந்த கிரைண்டில் ஆல்ரெடி நாங்கள் மாவு அரைச்சிருக்கோம். பட் வந்துட்டு அதில் நிறைய ட்ராபேக்ஸ் இருந்துச்சு பாருங்கள். இதை நான் வீடியோவாக போடலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் ஷூட் பண்ணியிருக்கேன். உளுந்த மாவு நல்லா மஞ்சள் தான் வந்திருக்கு. இந்த மாவு மேலே இருக்கிற மாவு எல்லாத்தையும் நாங்கள் வந்துட்டு எடுத்து ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். பட் வந்துட்டு அடியில் பார்த்தீங்கன்னா உளுந்து வந்துட்டு மையாமல் முழுசு முழுசாகவே இருக்குது. அதுதான் வந்துட்டு எனக்கு இந்த மாவு அரைக்கும் போது ஒரு சின்ன ட்ராபேக்காக வந்துட்டு எனக்கு தெரிஞ்சுது. ஸோ அது கொஞ்சம் உங்களுக்கு டைம் எடுக்குது. இதில் வந்து நான் காமிக்கிறேன் பாருங்க. நான் இந்த உளுந்து பாருங்கள், கொஞ்சம் கூட அப்படியே மையமாக முழுசு முழுசாக இருக்குது. ஸோ இட்லி சுடும்போது வந்துட்டு நிறைய வந்துட்டு இட்லியிலேயே வந்துட்டு முழுசு முழுசாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நாங்கள் இதில் வந்துட்டு நோட் பண்ண ஆரம்பித்தோம், உளுந்து சரியாக மையவே இல்லைன்ட்டு. அதனால் இந்த மாதிரி கையில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து விட்டு தண்ணி ஊற்றி தான் அரைக்கிற மாதிரி இருந்துச்சு. உளுந்து மைய மாட்டேங்குது இந்த கிரைண்டரில். தென் வந்துட்டு அரிசியை போட்டோம். அரிசி வந்துட்டு இந்த மாதிரி அரைச்சி வச்சாச்சு. ரெண்டு நாளைக்கு தேவையான மாவு ரெடி ஆகிடுச்சுங்க. உளுந்து அரிசி ரெண்டுமே அரைக்க கரெக்டாக 50 மினிட்ஸ் ஆச்சு. ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம சப்பாத்தி மாவு எப்படி பேசலாம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த மாதிரி ஆட்டா நீடர் இருக்குங்க இல்லையா, அதை வந்துட்டு நம்ம முதல் மாவு வரைக்கிறதுக்கு ஸ்டோன் அசம்பிளி பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த ஆட்டா நீடரை வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிடணும். தென் வந்துட்டு இந்த நாப்பை இந்த மாதிரி திருகி விட்டுடணுங்க, அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு சப்பாத்தி மாவுக்கு தேவையான மாவு எடுத்துக்கலாம். நான் இந்த பவுலால் ஒரு பவுல் வந்துட்டு சப்பாத்தி மாவு எடுத்துருக்கேன். தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் எண்ணெய், அப்புறம் மாவு பேசுறதுக்கு தேவையான தண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த சப்பாத்தி மாவு இருக்குங்க இல்லையா, அதை வந்து இந்த கிரைண்டரில் ஒன் சைடாக போட்டுடலாம். சப்பாத்தி மாவு பேசுறது எவ்வளோ கஷ்டமான ஒரு வேலையாக இருக்கும் அந்த வீட்டில் சமைக்கிறவங்கள கேட்டதாங்க தெரியும். கண்டிப்பாக சப்பாத்தி மாவு பேசுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஓகே, இந்த கிரைண்டர் சப்பாத்தி மாவு எப்படி பிசைஞ்சு தருதுன்றதை பார்க்கலாம். இந்த பவுலால் நான் இருக்கிற சப்பாத்தி மாவை ஒன் சைடாக போட்டுட்டேன். தென் வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்துட்டு ஆட் பண்ணிடலாம். எல்லாமே அரைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாவில் ஆட் பண்ணிடணும். தென் வந்துட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஆட் பண்ணோம் அப்படின்னா சப்பாத்தி மாவு நல்லா சாஃப்டாக வரும். உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் சப்பாத்தி மாவுமே வந்துட்டு கொஞ்சமான மாவு தான் எடுத்திருக்கேன். ஜஸ்ட் உங்களுக்கு டெமோவாக காமிக்கலான்னு சொல்லிட்டு தோசை மாவு இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவாக காமிக்கலான்ட்டு தான் நான் கொஞ்சமான சப்பாத்தி மாவு எடுத்து செஞ்சு காமிக்கிறேன். பாருங்கள், சப்பாத்தி மாவு போட்ட உடனே இந்த மாதிரி தான் வந்துட்டு எனக்கு வந்துச்சு. இது தேவையான அளவுக்கு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இந்த மாவு நம்ம பிசையணும். உங்களுக்கே தெரியும், பெரிய மிக்ஸி ஜாரில் கொஞ்சோண்டு சட்னி அரைச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் வந்துட்டு இந்த கிரைண்டரில் நான் கொஞ்சமான மாவு எடுக்கும்போது எனக்கு இந்த மாதிரி கிடச்சிது. ஸோ நான் அதனால் ஒரு ஸ்பேட்லாம் எடுத்து நான் வந்து இந்த மாதிரி சைடில் வந்ததெல்லாம் எடுத்து எடுத்து விட்டுட்டு இருந்தேன். நீங்கள் அதிக மாவு எடுக்கும்போது இது ஒரு பிரச்சனையாக இருக்காது. நீங்கள் வந்து ஸ்பேட்லா இல்லைன்னா வந்துட்டு நீங்கள் மாவு வழிப்பீங்கல்ல, கை வச்சு வச்சு மாவு எடுத்து விடுவீங்க பாருங்கள், அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு இந்த சப்பாத்தி மாவு எடுத்து விட்டுக்கலாம். தென் வந்துட்டு நீங்கள் நிறைய மாவு எடுத்துகிட்டு அதுக்கு தகுந்த தண்ணி ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக வருங்க சப்பாத்தி மாவு. பாருங்கள், இந்த மாதிரி தான் வந்து சப்பாத்தி மாவு பிசைஞ்சு குடிச்சு அப்படியே சூப்பராக வந்துச்சுங்க. மாவு வரைக்கிறதுல உளுந்து மட்டும் கொஞ்சமாக தங்குச்சு, பட் சப்பாத்தி மாவு பார்த்தீங்கன்னா எனக்கு பர்ஃபெக்டாக இருந்தது. ஸோ அதனால் நான் கொஞ்சம் ஹாப்பி ஆகிட்டேன். சப்பாத்தி மாவு கிரைண்டரில் ரொம்பவே சூப்பராக வந்துச்சுங்க. பாருங்கள், நல்லா வந்துட்டு சாஃப்டாகவே இருந்துச்சு. நம்ம கையால் பேசுகிறத விட இந்த கிரைண்டரில் பேசுறது ரொம்பவே வந்துட்டு வித்தியாசமாக இருந்துச்சு. தொடுறதுக்கும் ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. எப்படி பாருங்கள், நல்லா புசு புசுன்னு இருக்குது. சப்பாத்தியுமே ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு.
தென் வந்துட்டு ஃபைனலாக வந்துட்டு இதில் என்னென்னா தேங்காய் திருகுறது அப்படின்றத பார்க்கலாம். கிச்சனில் இன்னொரு பெரிய பெரிய கஷ்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் திருகுறது தாங்க. எனக்கு சத்தியமாக தேங்காய் திருகவே தெரியாது. தேங்காய் திருகும்போது நிறைய டைம் கையில் கிழிச்சிருக்கேன். ஸோ அதனால் வந்துட்டு நான் தேங்காவை கத்தியால் தான் கீணி போடுவேன். ஓகே, கிரைண்டில் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க, பட் அது எந்த அளவுக்கு செட் ஆகும்னு தெரியல. வாங்க நம்ம வந்துட்டு தேங்காய் திருகி பார்க்கலாம். நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் வந்துட்டு இதில் தேங்காய் திருக போகிறேன். ஆல்ரெடி நான் திருகுனது கிடையாது. இந்த மாதிரி வந்துட்டு அந்த தேங்காய் திருகிற பிளேட்டை வந்துட்டு வச்சுட்டு இதை வந்துட்டு இது மேலே ஃபிக்ஸ் பண்ணிடணும் அவ்வளோதாங்க. இப்போ நான் ஒரு தேங்காய் எடுத்து இந்த மாதிரி அதில் டாப் போர்ஷனில் வச்சிட்டேன். நானே வந்துட்டு ஒரு கையில் வச்சுட்டு ஒரு கையில் வீடியோ எடுத்ததுனால ஸ்விட்ச்சு போட்டோடனே என்னால் பேலன்ஸ் பண்ணவே முடியல. சட்டுன்னு வந்துட்டு அப்படியே கையை கிழிக்கிற மாதிரி வந்துருச்சு. உடனே நான் கையை எடுத்துட்டேன். ஸோ அதனால் வந்துட்டு நான் என்னுடைய அத்தையை கூப்பிட்டு நான் அவங்கள பிடிக்க சொல்லிவிட்டு அப்புறம் தான் நான் வீடியோ எடுத்தேன். ஏன்னா வந்துட்டு இது ரெண்டு கையால் தான் வந்துட்டு பிடிச்சிக்கிட்டு தேங்காய் திருகிற மாதிரி இருந்துச்சு. பாருங்கள் இதில் எப்படி வந்துட்டு தேங்காய் திருகுதுன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம சைடில் வச்சு தேங்காய் திருக மாதிரி, சென்டரில் வச்சுனா அந்த ஒரு இடம் மட்டும் தான் வந்துட்டு தேங்காய் திருகுச்சு, மற்ற சைடு ஃபுல்லாகவே அப்படியே இருந்துச்சு. ஸோ அதனால் கையில் எங்கள் அத்தை வந்துட்டு இந்த மாதிரி பிடிச்சி பிடிச்சி திருக்கிட்டு இருந்தாங்க. பட் வந்துட்டு அவ்வளோ நேரம் கிரைண்டர் ஓடிச்சு, ஆனால் கொஞ்சோண்டால தான் வந்துட்டு தேங்காய் திருக முடிஞ்சுது. ஸோ அவங்க சொன்ன ஃபியூச்சரில் எனக்கு தேங்காய் திருகிறது அந்தளவுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கல. கிட்டத்தட்ட எவ்வளோ நேரமாச்சு, அதுக்கு நம்ம கையாலே திருவிட்டு போயிடலாம் போல் இருக்கு, வேறு வழியே கிடையாதுங்க. தேங்காவை நீங்கள் திருக கற்றுக்கிட்டு தான் ஆகணும். தேங்காய் திருக கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கத்தியால் தேங்காவை பல்லு பல்லாக கீணி மிக்சியில் வந்துட்டு அப்படியே போட்டு நீங்கள் அடித்தோம் அப்படின்னா இந்த மாதிரி தேங்காய் பூவாக நமக்கு கிடச்சிரும். ஸோ தேங்காய் திருக தெரியாதவங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ், வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, உங்களுக்கு இப்போ ஒரு கிளியர் ஐடியா கிடச்சிருக்கும் இந்த கிரைண்டர் வாங்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு. ஸோ நான் வாங்கி இதை யூஸ் பண்ணதில் எனக்கு வந்துட்டு சப்பாத்தி ஓகேங்க, சப்பாத்தி சூப்பராக பிசையுது. தேங்காய் திருகிறது வேஸ்ட்டுங்க என்னை பொறுத்த வரைக்கும். இதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது நம்ம கையாலே திருக்கிட்டு போயிடலாம். தென் வந்துட்டு மாவு அரைக்கிறதுல உளுந்து மட்டும் என்னுடைய கிரைண்டரில் வந்து தங்குது. ஸோ அதுதாங்க இதில் இருக்கிற பிரச்சனை. ஓகே, ஒரு வழியாக பட்டர்ஃப்ளைடே டேபிள் டாப் எடுக்கிறனுடைய ரிவ்யூ முடிஞ்சுதுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கிரைண்டரை பற்றி வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.